இலங்கை கடற்படையின் 25வது கடற்படை தளபதியாக வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா நியமிக்கப்பட்டுள்ளார். கடற்படை தளபதி அட்மிரல் நிஷாந்த உலகத்தென்ன இன்றைய தினம் ஓய்வு பெற்றுள்ள நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. அஸ்கிரி மகாநாயக்க தேரர்களிடம் விசேட தலதா கண்காட்சியை நடாத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை விடுத்துள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மின்கட்டணத்தை அதிகரிக்க பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் அனுமதி பெற வேண்டும். ஆனால் இம்முறை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவை தவிர்த்து அமைச்சரவையின் ஒப்புதலின் பேரில் மின்கட்டணத்தை அதிகரிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் பர் கப்பலால் ஏற்பட்ட சுற்றாடல் பாதிப்புக்கு இழப்பீடு வழங்குவதற்காக தயாரிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் பாதீட்டு மதிப்பீட்டு அறிக்கை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் சட்டம் அதிபரிடம் சமர்ப்பிக்கப்படும் என கடல்சார் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு எதிர்வரும் டிசம்பர் 23, 24 மற்றும் 25 ஆகிய திகதிகளில் இலவச மிருகக்காட்சி சாலை நுழைவு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பள்ளி விடுமுறைகள் மற்றும் சத்துணாப்பே மித்ராயா திட்டத்தின் கீழ் டிசம்பர் 23 முதல் 25 வரை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கு டிசம்பர் 24 அன்றும் இலவச நுழைவு சீட்டு வழங்கப்படும். கொத்து மற்றும் இதர சிற்றுணவுகளின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். நாட்டிலிருந்து சட்டவிரோதமான முறையில் கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு செல்ல முற்பட்ட ஐவர் தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் பல்வேறு செய்தி நிறுவனங்களைச் சேர்ந்த மூத்த ஊடகவியலாளர்கள் பலரின் ட்விட்டர் கணக்குகளை ட்விட்டர் நிறுவனம் முடக்கியுள்ளது. ட்விட்டரின் புதிய தனியுரிமை கொள்கைகளின்படி மற்றவர்களின் நல்வாழ்வுக்கு அச்சுறுத்தல் என்ற அடிப்படையில் இந்த கணக்குகள் முடக்கப்பட்டதாக ட்விட்டர் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. 2022 ஃபீஃபா உலகக்கிண காட்பந்தாட்ட தொடரின் இறுதிப் போட்டி இன்று இடம்பெற உள்ளது. அர்ஜென்டினா மற்றும் பிரான்ஸ் ஆகிய அணிகள் மோதும் இன்றைய போட்டி 8:30 மணியளவில் ஆரம்பமாக உள்ளது. இதேவேளை இரு அணிகளும் தலா 2 தடவைகள் உலகக்கிண்ணத்தை வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.